Mandous Pale Karana Magachan Teynampetil Ulla, DMS Vallakathil, Palveru Idangalil Maram, Veerodu Saaindhum, Kilaigal Murindhum Vizhunthirukkirathu, Kudal Vivarangalai Tharavirukkirar Seithiyalar Baskar Pandian. Baskar Pandian Vanakkam, Neetru Nalliravu Indha Mandous Puyal Anadhu Karaiyai Kadandhu Vittathu, Irundhapodhilum Indha Puyalin Thaakkam Adhigamaga Kaanappadugirathu, Angirukkakoodiya Kala Nilavarangal Enna, Andha Murindhu Vizhundha Marangalai Agatruvatharku Adhigarigal Enna Maathiri Nadavadikkigalai Eduthu Varugirargal. சவுந்தர்யா, இன்று நேற்று நள்ளிரவு மாண்டஸ் புயல் கரையை கடந்திருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு பகுதிகளிலும் தரைக்காற்று கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் வீசியதோடு மழையும் பெய்திருந்தது. இந்த சூழலில் தான் சென்னை தேனாம்பட்டியில் இருக்கக்கூடிய டிஎம்எஸ் வளாகத்தில் பல்வேறு இடங்களில் மரம் வந்து வேரோடு சாய்ந்தும் சில இடங்களில் கிளைகள் முறிந்தும் காணப்படுகிறது. இந்த மரம் வேரோடு சாய்ந்த நிகழ்வானது டிஎம்எஸ் வாயிலினுடைய நுழைவு வாயிலுக்கு அருகேயே இருப்பதால் அந்த வாயிலாக செல்லக்கூடிய வாகனங்கள் உள்ளே செல்ல முடியாமலும் உள்ளே இருக்கக்கூடிய வாகனங்கள் வெளியே வர முடியாத சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. 2 சக்கர வாகனங்களில் வந்த அந்த பணியாளர்கள் திரும்பி வேறு மாற்று வழியில் செல்லுவதையும் நாம் பார்க்க முடிந்தது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த நுழைவு வாயில் இருக்கக்கூடிய மரத்தை அகற்றுவதற்கான பணியாளர்கள் இன்னும் வராததால் அந்த மரமானது அங்கேயே இருந்து வருகிறது. மழையின் காரணமாக பெய்த அதிக மழையானது பல்வேறு இடங்களில் குறிப்பாக அந்த காசநோய் ஒழிப்பு திட்ட வாகனங்கள் அதோடு மட்டுமில்லாமல் மக்களை தேடி மருத்துவம் உள்ளிட்ட வாகனங்களானது அங்கு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் முழங்கால் அளவு தண்ணீரானது தேங்கி நிற்கிறது. அந்த தண்ணீரையும் அகற்றுவதற்கு பணியாளர்கள் இன்னும் வரவில்லை. டிஎம்எஸ் வளாகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் கிளைகள் முறிந்து விழுந்திருக்கின்றன. அதை அப்புறப்படுத்துவதற்கும் அந்த பணியாளர்கள் வராததால் ஆங்காங்கே அந்த கிளைகள் அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களை வந்து ஓரமாக எடுத்து வைத்திருக்கின்றனர். இருந்தாலும் மேலும் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மரங்களில் காய்ந்த மர கிளைகளானது ஆங்காங்கே முறிந்து விழுந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இதனை உடனடியாக அந்த டிஎம்எஸ் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் விரைந்து இந்த அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.